விரைவு செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒமிக்ரான் நோய் தொற்று ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்பட்டதால் மாவட்டத்தின் நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் உள்ளதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சி குறித்து மாவட்ட ஆட்சியர் முருகேஷுடன் இன்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிச்சாண்டி, காங்கோ நாட்டிலிருந்து திருவண்ணாமலைக்கு வந்த ஒருவருக்கு மட்டும் ஒமிக்ரான் தொற்று உறுதியானதை அடுத்து அவர் தனிமைப்படுத்தப்பட்டதையும் அவருடன் தொடர்பில் இருந்த யாருக்கும் தொற்று இல்லை என்பதையும் தெரிவித்தார். தமிழக அரசு பணித்தேர்வில் தமிழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான பாடத்திட்டத்தை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இன்று வெளியிட்டுள்ளது. TNPSC இணையதளத்தில் இதனை தேர்வாளர்கள் பார்த்துக் கொள்ளலாம். இத்துடன் தொகுதி 4, தொகுதி 2 தேர்விற்கான பாடத்திட்டமும் மாதிரி வினாத்தாளும் வெளியாகியுள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளை மையமாக கொண்டு இன்று பிற்பகல் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் சித்தூரை ஒட்டிய தமிழகத்தின் வேலூர் பகுதியில் ஒரு சில இடங்களில் உணரப்பட்டதாக அந்த பகுதிவாசிகள் தெரிவித்தனர். மதியம் 2:30 மணியளவில் இந்த நிலநடுக்கம் சித்தூர், கர்நாடகாவின் சிக்கபகலப்பூர், உத்தரகாண்டின் சமோலி ஆகிய இடங்களில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும், இது 3 ரிக்டரை ஒட்டியே பதிவானதால் பெரிய அளவில் பாதிப்பில்லை என்று புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரியலூர் அருகே ரயில்வே யார்டு பணிகள் நடைபெறுவதால் அந்த வழியாக செல்லும் ரயில்கள் வரும் 26ஆம் தேதி முதல் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில் விழுப்புரத்திலிருந்து கும்பகோணம் திருச்சி வழியாக செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பைக்கானூர் மதுரை, அஸ்மீர் ராமேஸ்வரம், மதுரை சென்னை வைகை எக்ஸ்பிரஸ், எழும்பூர் காரைக்குடி பல்லவன் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்கள் மாற்றுப்பாதையிலும் தாமதமாகவும் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய சிறு செய்தித்தாள்கள் சங்கத்தின் விழா சென்னையில் இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அந்த அமைப்பின் தேசிய தலைவர் சிவசங்கர் திரிபாதி, பொதுச் செயலாளர் ஆர்த்தி திரிபாதி, தென்னிந்திய தலைவர் ஸ்ரீராம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிறந்த பத்திரிகையாளர்கள் கௌரவிக்கப்பட்டனா்.